ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட அப்டேட் நியூஸ் பார்க்கலாம். குவைத் ஹவல்லி பகுதியில் வந்து ஒரு இந்தியர் ரேஷன் பொருள் விற்றதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது குவைத் குடிமகன் ஒருத்தவங்க குவைத் உள்துறை அமைச்சகத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ரேஷன் பொருள் ஹவல்லி பகுதியில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பால் பவுடர், சர்க்கரை, அரிசி இந்த மாதிரியான பொருட்கள். ஸோ வந்து உள்துறை அமைச்சர்லேருந்து டக்குன்னு ஒரு விசிட் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அவர் கைது பண்ணி விசாரணையில் வந்து இந்தியர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் பொருளை விற்கிறது சட்டப்படி கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றி முழு விவரம் தெரியலை, இந்தியரை பற்றி முழு விவரம் தெரியலை. கூடிய சீக்கிரம் வந்து நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிருக்கு, செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தையெல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு சூப்பரான பிரேக்கிங் நியூஸோட. நன்றி, வாழ்த்து தமிழ்.